ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் சுகினிகேதனத்துக்கு எதனத்துக்கு ரெடி ஆயாச்சா சரி கடவுள் வாழ்த்து படையிலாமா எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லிட்டீங்களா ஓகே இன்றைக்கி என்ன நாள் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்றைக்கி என்ன இன்றைக்கி என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையான நம்ம என்ன பண்ணுவோம் இங்கேயாவது வெளியில் கோவிலுக்கு போவோம் அது இல்லாத இன்றைக்கி ஆடி பதினெட்டு வேறு அதனால் உங்களை நிறையா ஆறு ஆறு இருக்கிற இடமெல்லாம் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் சரியா சரி இப்போ இந்த ஆடி பதினெட்டு என்னான்னு பார்க்கலாமா எல்லாம் ரெடியாகிருங்க டூர் கிளம்பியாச்சு ம் இல்லை வண்டியில் உக்காந்தாச்சா சரி பறந்து போய் பார்க்கலாமா இன்றைக்கி ம் ஓகே நமக்கெல்லாம் ரெக்க முளைச்சிருச்சு நம்மளாம் இப்போ பறக்க போகிறோம் ஓகேவா ஓகே அதுக்குள்ளார இந்த ஆடி பதினெட்டு எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி இப்போ இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக என்ன ஆகும் நிறையா காற்று மழை எல்லாம் வரும்ல அந்த மாதிரி மழை வரும்போது என்ன பண்ணும் ஆற்றுலெல்லாம் புதுசாக தண்ணி வரும் இப்போ தான் நிறையா தண்ணியெல்லாம் வரும் நிறையா தண்ணி வந்தால் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம் இப்போ தான் நெல் கரும்பு இதெல்லாம் பார்த்து விதைப்பாங்க அப்போ தான் என்ன ஆகும் பொங்கல் அப்போ நம்மளுக்கு புது அரிசி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த புது அரிசி இப்போ வச்சாங்க இப்போ விதை போட்டாங்கன்னா தான் தை மாதம் அந்த புது அரிசி வரும் அப்புறம் பொங்கலுக்கு நம்ம வேறு என்ன சாப்பிடுவோம் கரும்பு சாப்பிடுவோம் அந்த கரும்புலாம் இப்போ வச்சாங்கன்னா தான் இந்த தை மாசம் உரம் அதனால என்ன பண்ணுவாங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் இந்த இதெல்லாம் நெல் கரும்பு அப்புறம் பயிர்கள்லாம் இந்த மாதம்தான் வந்து விதைப்பாங்களாம் சரியா அப்புறம் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படியே ஆ ஆறு பக்கமாக இருக்குது கோவிலுக்காக போய் அங்கே போய் அந்த எல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த படிக்கட்டெலாம் இருக்குல்ல அங்கே எல்லாம் வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் பூ எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஆற்றுக்கு நன்றி சொல்வாங்க அப்பா கடவுளே இந்த வருஷம் நல்லா விளைச்சல் விளையணும் தண்ணி வந்து எப்போவுமே வத்தாமல் நல்லா இருக்கும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்குவாங்க அப்புறமேட்டு அந்த ஆற்றுக்கு நன்றி சொல்கிற விதமாக என்ன பண்ணுவாங்க அந்த ஆற்றுல விளக்கு விடுவாங்க நன்றி சொல்கிறதுக்காக அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி எல்லாம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கலவை சாப்பாடாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஆத்தங்கரையோரமாக உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க சரி 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 இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா காவேரி ஆத்தங்கரையோரம் வந்திருக்கோம் இங்கே இந்த காவேரி கரையில் அம்மா மண்டபம்னு ஒன்று இருக்குது இங்கே தான் வந்து பெருமாள் வந்து இந்த கா ஆடி பதினெட்டு அன்னைக்கு இங்கே தான் வருவார் இங்கே வந்ததுமே என்ன பண்ணுவார் காவேரிக்கு கொடுப்பாரு அதாவது புடவை நகை எல்லாம் இங்கே தான் வந்து பெருமாள் கொடுப்பார் சரியா அதை பார்த்துக்கலாமா நம்ம ஃபஸ்ட்டு காவேரியில் குளிச்சிட்டு வந்துடலாம் ம் காவேரியில் குளிச்சுட்டு வந்தாச்சு தண்ணியெலாம் அதிகமாக விளையாடக்கூடாது சீக்கிரம் வாங்க வந்தாச்சா அடுத்தது பக்கத்துலேயே இருக்க அம்மா மண்டபத்தில் இருக்க பெருமாளையும் பார்த்தாச்சு அப்படியே மெதுவாக சமயபுரம் பக்கம்தான் சரியா ஏற்கனவே நம்ம சமயபுரம் சொல்லியிருக்கல உங்களுக்கு சரி அப்படியே இந்த பெருமாளையும் கும்பிட்டு ஸ்ரீரங்கம் போய் பெருமா அந்த பெருமாளையும் பார்த்துரலாம் சரியா வாங்க 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 அப்படியே பறந்து வேகமாக வாங்க பறக்க பறக்க நல்லா இருக்குல்ல ம் வெரி குட் கோயில் வந்துருச்சு ஸ்ரீரங்கநாதரையும் பார்த்தாச்சு ஆண் இது ரங்கநாயகி தயாரியும் பார்த்தாச்சு இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமாக ஒருத்தர் இருக்கார் ராமானுஜர் ஆயிரம் வருஷமாக அவருடைய உடம்பு அப்படியே இருக்கான் சரியா அவருடைய திருமியனையும் நம்ம பார்க்கணும்ல இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அதுவும் பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படியே மெதுவாக சமயபுரம் போக போகிறோம் சமயபுரம் போகிற வரைக்கும் உங்களுக்கு பொழுது உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்ல உங்க நீங்கள் பறக்கிறதுக்கு உங்களுக்கு எனர்ஜி வேணும்ல அதுக்காக உங்களுக்கு ஒரு பாட்டு சரியா காவேரி பெருகி வர கரையிரண்டும் பூ பூக்க பூ பறிச்சி மாலைக்கட்டி புறப்படலாம் சமயபுரம் சமயபுரம் கோயிலிலே சங்கரியும் காத்திருப்பா மாலைகளை தான் கொடுத்து மனபாரம் இறக்கிடுவோம் அருள் அருதருவா நிச்சயமா ஆத்தாமே அருள் தருவா நிச்சயமா காவேரி பெருகி வர கரை இரண்டும் பூ பூக்க பூ பறிச்சி மாலை கட்டி புறப்படலாம் சமயபுரம் சமயபுரம் வந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்த என்ன பண்ணலாம் சமயபுரம் அம்மாவுக்கு போட்டு சாமி கும்பிடலாம் சரியா இங்கே எல்லாரும் சாமி கும்பிடுங்க பார்க்கலாம் அத்தா யாருக்கும் எந்த வித குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் நோய் நொடி எதுவுமே இருக்கக்கூடாது எல்லோரும் ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கணும் ம் கும்பிட்டிங்களா சரி அடுத்து எந்த ஊருக்கு போகலாம் நம்ம பாலாறு ஓடுற காஞ்சிபுரத்துக்கு போக போகிறோம் சரியா இப்போ அடுத்து பாலாறில் குளிக்கிறதுக்காக நம்ம போக போகிறோம் பறக்கலாமா சரி அந்த பாலாறு காஞ்சிபுரம் வர வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைப்பு தெரியக்கூடாதுல்ல அதனால பாலாருக்கு ஒரு பாட்டு உம் பாலாறு பெருகி வர பக்கமெல்லாம் பூ பூக்க பூவாலே ஆட செஞ்சு புறப்படுவோம் காஞ்சிபுரம் தரியாடும் வீதியிலே தாயொருத்தி காத்திருப்பா பூவாட கொடுத்து விட்டு புண்ணியத்தை தான் சேர்ப்போம் அம்மா காமாட்சி அவ தருவாள் அருளாசி அம்மா காமாட்சி அவ தருவாள் அருளாசி பாலாறு வந்துருச்சு வாங்க 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 சரி இந்த பாலாறுல குளிச்சிக்கலாமா தண்ணி நிறைய தானே புது தண்ணி அதனால அப்படிதான் இருக்கும் சீக்கிரம் 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 குளிச்சாச்சா வாங்க 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 அப்படியே காஞ்சிபுரம் காமாட்சியை பாக்கலாம் காஞ்சிபுரத்தில் பட்டுக்கு ரொம்ப விசேஷம் தெரியா இங்க எப்பவுமே வந்து தறி நெஞ்சுகிட்டே இருப்பாங்க அதனால காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம் காமாட்சியம்மனையும் விசேஷம் காஞ்சிபுரம் பட்டும் விசேஷம் ம் சரி காஞ்சிபுரம் போய் சாமியை பார்த்துடலாமா சீக்கிரம் வாங்க காமாட்சியை பார்க்கலாம் அம்மா காமாட்சி தாயே யாருக்கும் எந்த வித குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் கும்பிட்டிங்களா ம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க அடுத்து நாம் எங்கே போக போகிறோம் மதுரைக்கு போக போகிறோம் சரியா மதுரையில் போய் வைகையிலையும் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்துடலாமா வைகையில் ம் ரெடியா பறக்கறதுக்கு ம் ஜூட் வைகையோ பெருகி வர வரப்பெல்லாம் நெல் விளைய நெல்லிடிச்சு மாவெடுத்து போய் வரலாம் மாமதுர மாமதுர மல்லிகையா மணந்திருப்பா மீனாட்சி மாவிளக்குதான் கொடுத்து மக்கவர கேட்டிடலாம் தாயார் மீனாட்சி அவ அருளாசி தாயார் மீனாட்சி அவ தருவாருளாசி வைகை வந்துருச்சு வாங்க 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 சீக்கிரம் வாங்க வைகைலயும் குளிச்சாச்சு குளிச்சுட்டு இப்ப யார பாக்க போறோம் நம்ம மீனாட்சி சொக்கநாதாரம் பார்க்க போறோம் உம் வாங்க 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 இது ரொம்ப பெரிய கோயில் சரியா உம் மீனாட்சி அம்மா பார்த்தாச்சா பச்சை கலரா இருக்காங்களா ம் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கலாமா எல்லாரும் கும்பிடுங்க பாக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கும்பிட்டாச்சா ம் அப்படியே மெதுவாக வாங்க எடுத்துட்டு வந்த சாப்பாடெலாம் சாப்பிடவே இல்லையா சாப்பிட்டலாமா இங்க சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாமா எங்க வைகை கரையோரமாக உக்காந்து சாப்பிடலாமா அடுத்து தாமிரபரணி போக போறோம் அங்க போய் உக்காந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா ரெடியா பறக்கறத்துக்கு ஓகே ஜூன் தாமிர பரணி வர தரையெல்லாம் நெல் குவிய நெல்லிடிச்சி பொங்க வச்சே போய் வரலாம் திருநெல்வேலி கனிவோடு காத்திருப்பா நெல்லைய பரிசி மாட்டே பொங்க சோறு தான் கொடுத்து வாங்கிடலாம் நிம்மதிய அம்மா காந்திமதி அவ தருவா நிம்மதியே அம்மா காந்திமதி அவ தருவா நிம்மதி தாமரபரணி வந்துருச்சு நாம் பாடின மாதிரியே பொங்கல் சோறு எடுத்து காந்திமதி தாய்க்கு கொடுத்துட்டு நாம்ளும் சாப்பிட்லாம் சரியா ம் சீக்கிரம் 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 தண்ணி ஊற்றிட்டு வாங்க சாப்பிட்லாமா தண்ணிலேயே கால் வச்சுட்டு சாப்பிட்லாமா ஓகே யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாம் சாப்பிடுங்க ம் யார் யார் என்னென்ன சாதம் கொண்டு வந்துருக்கீங்க ஒருத்தர் புளி சாதம் ஒருத்தர் தயிர் சாதம் ஒருத்தர் எலுமிச்ச சாதம் ஒருத்தர் சர்க்கரை பொங்கல் அப்புறம் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணிலாம் கொண்டு வந்திருக்கீங்களா ஓகே தண்ணியில் அப்படியே காலை வச்சு ஆட்டிக்கிட்டே சாப்பிட்லாம் ம் ஓகே சாப்பிட்டாச்சா ம் நல்ல எப்பறையும் காந்திமதி தாயாரையும் பார்த்துர்லாமா வாங்க 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 எப்போவுமே இந்த திருநெல்வேலி பசுமையாகவே இருக்குதுதானே அழகாக இருக்குது இங்கே இருந்துக்கலாமா வீட்டுக்கு வேணாமா ம் சரி வாங்க காந்திமதி தாயார் கும்பல வாங்க நான் இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே எப்போவுமே உணவு பஞ்சம் இருக்கக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் எப்போவும் இல்லங்காமல் உணவு கிடைக்கணும் அதுக்கு காந்திமதி தாயார் அருள் கொடுக்கணும் அப்படின்னு கும்பிட்டாச்சா ம் ஓகே அம்மாவுக்கும் பொங்கல் கொடுத்தாச்சு காந்திமதி தாயா இருக்கும் இப்போ நேராக வீட்டுக்கு பறந்து வந்துடலாமா ம் என்ன எல்லாருக்கும் டூர் ரொம்ப பிடிச்சிருந்ததா ம் இன்னைக்கு எத்தனை ஆறில் பா ஆறு பார்த்துருக்கோம் நம்ம காவேரி பாலாறு வைகை தாமிரபரணி அப்புறம் என்னென்ன சாமி பார்த்துருக்கோம் சமயபுரம் மாரியம்மன் காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி நெல்லை காந்திமதி தாயார் சரியா பேருக்கு நல்லா இருந்ததா ம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா